பாருங்க, இதான் நம்ம வீட்டு எருமை மாடு. பா, எங்கள் வீட்டில் மொத்தம் 13 எருமை மாடு இருந்துச்சு. நான் ஸ்கூல் போகும்போதெல்லாம் படிச்சுக்கிட்டே மாடு மேய்ச்சிட்டு இருப்பேன். இங்கே பார்த்தீங்களா, அது என்னையோட நக்கிட்டு இருக்கு. நான் வந்து என்ன பாட்டுமா படித்தேன், மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அது வந்து கதிரவன் கிரகண கையால் கடவுளை தொழுவான் புட்கள் சுதியோடு மாடிப்பாடி அப்படின்னு ஒரு 5வது பாட்டிலேருந்து எல்லாம் நான் எருமை மாடு மேய்ச்சிட்டு தான் படித்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் இப்போ எருமை மாடே இல்லை. இந்த மாடை தான் நாங்கள் வாங்க வந்திருக்கோம். இந்த மாட்டை நான் வாங்கி எங்கள் வீட்டில் பழையபடி ஒரு 13-20 எருமை மாடு மாதிரி நாங்கள் வளர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், அழகான கன்றுக்குட்டி. இதை நாங்கள் இப்போ வாங்க போகிறோமே.